ரீசெண்டாக ஆந்திரா போயிருந்தேன். அங்கே காரில் போகும்போது என்னடா வெயில் இப்படி கொடுத்ததேன்னு திரும்பி பார்த்தா ஒரே புகை. ஐயோ குடிசை எரியுது அப்படின்னு ஒத்து பார்த்தா என்னவோ சமைக்கிறாங்க. சரி இறங்கி தான் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். நெய் தயாரிக்கிறாங்க. அச்சோ நெய் இல்லை, அது வெள்ளம். இதுவே அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுமே. சரி இது என்னடா பக்கத்துலேயே தண்ணி கொதிக்குதுன்னு பார்த்தா அதுவும் தண்ணி இல்லைங்க, கரும்பு ஜூஸு. இவங்களே விளைய வச்ச கரும்பால் இங்கே வெள்ளத்தை தயாரிக்கிறாங்க. சரி இது எப்படி தான் வந்து செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு சுற்றி பார்ப்போன்னு சொல்லிட்டு நானும் சுற்றி பார்த்தேன். வாங்க அப்படியே காட்டுறேன். முதல்ல லைனாக அடுக்கி வச்சுருந்த கரும்பு எல்லாமே எடுத்து கரும்பு மிஷினில் போட்டு அரைச்சி அதுலேருந்து ஜூஸை மட்டும் தனியாக எடுக்கிறாங்க. அந்த ஜூஸ் அப்படியே வந்து அவங்க செட் பண்ணி வச்சுருந்த பைப் மூலமாக ஒரு ட்ரம்முக்கு போகுது. அந்த ட்ரம்மில் கரும்பு ஜூஸில் வந்து இருக்கக்கூடிய தூசி அப்புறம் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் மேலே வந்து அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் இந்த ட்ரம்முக்குள்ளேயே வந்து அடியில் பார்த்திங்கன்னா இன்னொரு டியூப் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது மோட்டர் மூலமாக கீழே இருக்க ஜூஸை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி இன்னொரு ட்ரம்முக்கு கொண்டு போய் போடுது. இப்போ அந்த ஃபில்ட்ரு பண்ண ஜூஸை நேராக சமைக்கிற கடாய்க்கு கொண்டு வராங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கரும்பு மிஷினில் வந்து கரும்பு அரைச்சாங்க இல்லையா, அப்போ வந்து ஜூஸை எடுத்துட்டு மிச்சம் அதை தோல் எல்லாம் வேஸ்ட் ஆகுது இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து வெயிலில் காய வச்சு அதையே வந்து சமைக்க நெருப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி நெருப்பில் வந்து ரொம்ப நேரமாக அந்த கரும்பு ஜூஸை கொதிக்க வைக்கிறாங்க. அப்போது அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வந்து தனியாக நுர மாதிரி பொங்கி வருது. அந்த நுரையெல்லாம் மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக எடுத்து போட்டுடுறாங்க. இப்படி ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த அழுக்கெல்லாம் பிரிச்சுட்டு கொதிக்க வச்சக்கப்புறம் அதில் வந்து தேவையான அளவு சர்க்கரையை வந்து கலக்கிறாங்க. இவ்வளோ பெரிய கடாய்க்கு வந்து இவங்க ரெண்டு மூட்டை சர்க்கரை கிட்ட கலந்தாங்க, அந்த கணக்கு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்படி சர்க்கரையை கலந்து இன்னமும் கொதிக்க விடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் வந்து அது ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வருது, அதாவது ஒரு பாகு ஸ்டேஜுக்கு வருதுங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அடுப்பு அணைச்சிடுறாங்க அது செட்டில் ஆகிறதுக்காக. அந்த ஜூஸ் அப்படியே வந்து நான் சொன்னேனே நெய் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுது. பாருங்களேன் அப்படியே ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா மாதிரியே தெரியுது. இது அப்படியே தனியாக வந்து ஒரு டம்ளர் மாதிரி இருக்க கிண்ணத்தில் போட்டு கவர் போட்டு வச்சிடுறாங்க ஓரமாக. அது கொஞ்ச நேரத்துலேயே கட்டியாயிடுது. அதுக்கப்புறம் அதை எடுத்து பேக் பண்ணி சேலுக்கு அனுப்பிடுறாங்க. சரி அப்படியே சுற்றி பார்த்ததுக்கெலாம் அவங்கள்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு நானும் அப்படியே ரெண்டு கரும்பும் கொஞ்சம் வெள்ளமும் கையில் வாங்கிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பாய் பாய்.